இது வந்து இங்க இந்தியாவில பரவுவதற்கான ஒரு ஆதாரமோ தடயமோ இல்லை என்று சொல்றாரு. லண்டன்ல இருந்து வந்த ஒரு நபருக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அப்படிதான் பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு அதனால இவங்க இப்படி சொல்றாங்களே அவங்களுக்கு சொல்றாங்களேன்னா, இது வந்து எதோ குறை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க பேசுறது சரி இல்ல. கடந்த காலத்துல இப்படிதான் வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையா கடந்து போனோம், அப்புறம் தொற்று பரவிடுச்சு, அப்புறம் உலக அளவில் பார்க்கும்போது இரண்டாவது இடத்துல நம்ம வந்தோம், அந்த நிலை தள்ளப்பட்டிருக்கு, இதே போன்ற நிலை மறுபடியும் தொடரக்கூடாதுன்னு கேள்வி முன்வைக்கும். இப்படிதான் வந்து கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் பேசுவாங்க, டாக்டர் ரவீந்திரநாத் உட்பட. ஆனா இன்னைக்கு கேரளா தமிழ்நாட்டோட கேரளா நிறைய போய்கிட்டு இருக்குது. திரு நாராயணட்ட, மத்திய சுகாதார செயலாளர் ராஜத் பூஷன் வந்து இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்தியாவில் இது போன்ற புது வகையான கொரோனா வைரஸ் இருப்பதற்கான தடயங்கள் இல்லை என்று அவர் ஒரு அறிவிக்கை தராரு. ஆனால் தமிழகத்தில் பார்க்கும்போது இங்கே விமானத்தில் வந்தவிடம் ஒரு இடம் அந்த புதுத்தன்மை இருக்குன்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்போது சுகாதாரத்துறையில் ஒரு தெளிவான ஒரு வெளிப்பார்வை இல்லையா? ஏன் இந்த முரண்பாடு? ஏன் வந்து ஒரு ஒரு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் இது போன்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாரு, ஆனால் இப்போ ஒரு பயனீட்டம் இருக்குது. அப்போது அரசுடைய நடவடிக்கை ரொம்ப நீர்த்து போயிருக்கா என்ற ஒரு கேள்வி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து இங்க இந்தியாவில பரவுவதற்கான ஒரு ஆதாரமோ தடயமோ இல்லை என்று சொல்றாரு. லண்டன்ல இருந்து வந்த ஒரு நபருக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அப்படிதான் பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு அதனால இவங்க இப்படி சொல்றாங்களே அவங்களுக்கு சொல்றாங்களேன்னா, இது வந்து எதோ குறை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க பேசுறது சரி இல்ல. கடந்த காலத்துல இப்படிதான் வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையா கடந்து போனோம், அப்புறம் தொற்று பரவிடுச்சு, அப்புறம் உலக அளவில் பார்க்கும்போது இரண்டாவது இடத்துல நம்ம வந்தோம், அந்த நிலை தள்ளப்பட்டிருக்கு, இதே போன்ற நிலை மறுபடியும் தொடரக்கூடாதுன்னு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்லை இல்லை, முதல்ல நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது, நம் நாட்டினுடைய மருத்துவ துறையின் மீது ஒரு நம்பிக்கை வேணும். நீங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதி 91,819 இருந்த ரெக்கவரி ஆன கேசஸ், அதாவது உடல்நலம் பெற்றவர்கள், திரும்ப பெற்றவர்கள் வந்து 91,089 இருந்து இன்னைக்கு 96,36,487 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒவ்வொரு லாக்டவுன்லையும் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு முதல் லாக்டவுன்ல 334,822 பேர் உடல் நலம் குணம் பெற்றிருக்கிறார்கள். அது அப்படியே படிப்படியாக அதிகரித்து இன்னைக்கு மொத்தமாகவே 291,213 பேர் தான் இன்னைக்கு சரியா 6:30 முற்கால் மணி நேரத்துக்கு முன்னால வரைக்கும் இந்தியாவுடைய ஆக்டிவ் கேசஸ் இதுதான். இப்போ நாம் அதுதான் பார்க்கணும். இன்னைக்கு 2.98% தான் டோட்டலாகவே இன்னைக்கு மொத்தமாக கொரோனா பாதிக்கப்பட்டதாக கண்டறிந்தவர்களுடைய விழுக்காடு தான், மொத்தமாகவே 2.98% விழுக்காடு மக்கள் தான் இன்னைக்கு ஆக்டிவ் கேசஸ்ல இன்னைக்கு இருக்கிறாங்கன்றத நாம புரிஞ்சுக்கணும். அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் மிக சரியாக, உறுதியாக, சிறப்பாக இந்த கொரோனா தொற்றை கையாண்டிருக்கிறது. தவிர அப்போ வந்த போது உண்மையிலேயே உலகத்திலே யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருந்த ஒரு விஷயம், இன்னைக்கு இது எப்படி வந்து கட்டுப்படுத்தணும், என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். உலகிலே, திரு நாராயண், உலகிலே அதிக கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இங்கு இதுவரை 1,84,73,716 பேர் பாதிப்பு உள்ளாகின்றனர். 3,26,722 பேர், 72 பேர் பலியாகியுள்ளனர். இன்னும் பலர் சிகிச்சையில் இருக்கின்றனர். இந்தியாவில் 1,75,422 பேர் பாதிக்கப்பட்டு 96,36,487 பேர் மீண்டுள்ளனர். 1,45,145 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்கா, இந்தியா, நீங்கள் அந்த இடத்த பாருங்கள் நீங்கள். மற்ற நாடுகளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வெளிப்பாடுத்தன்மையுடன் இருக்கின்றோம், நம்ம கட்டுப்படுத்தி இருக்கின்றோம், முன்னுதாரமா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா நம்முடைய அந்த புள்ளி விவரம் அதிகப்படியா காமிக்கப்படுதே என்று என்ன முத்த, அமெரிக்காவுடைய மக்கள் தொகை என்ன, இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன, என்ன பேசுறீங்க நீங்க? பரப்பளவு வச்சு பேசுறீங்களா, மக்கள் தொகை வச்சு பேசுறீங்க, என்னங்க இது? இப்படி எல்லாம் வந்து பேசினா என்ன அர்த்தம்?
இப்படிதான் வந்து கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி கம்யூனிஸ்ட்காரங்களாம் பேசுறாங்க, டாக்டர் ரவீந்திரநாத் உட்பட. ஆனா இன்னைக்கு கேரளா தமிழ்நாட்டோட கேரளா நிறைய போய்கிட்டு இருக்குது. மக்கள் தொகை கணக்கிடல திரு நாராயணன், கொரோனா தொற்று பாதிப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்குதா இங்க கணக்கீடு, அந்த கணக்கீடுல அந்த மதிப்பீடுல தான் முன்வைக்கிறோம். ஆனா பிரதமர் அவர்கள் இங்க முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு, அதற்கு இந்த விளக்கம் பொருந்துமா தான் கேள்வி. உங்களுக்கு எனக்கு உண்மையிலே ரெண்டு மருத்துவர்கள் அதுல இருக்கிறாங்க, அவங்க சொல்லட்டும், நீங்க சொல்றது நியாயமானது. கண்டிப்பா அவர்கள் எத்தனை பேர் வந்ததுன்றது கணக்கெல்லாம் இதெல்லாம் என்ன சார் இது? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று, இது வந்து ஒரு இயற்கையுடைய சீற்றம். இதை வந்து புரிஞ்சுக்காம நீங்க எத்தனை பேருக்கு வந்தது இதெல்லாம், அதை எப்படி எத்தனை பேருக்கு வந்தாலும் அதை எப்படி கட்டுப்படுத்திருக்கிறோம் தான் பார்க்க வேண்டும். அதனால இது அமெரிக்கால எவ்வளவு பேருக்கு வந்துச்சு, இங்க எவ்வளவு பேர் வந்து எல்லாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த மக்கள் தொகையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்க பரப்பளவெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இதை நான் அன்னைக்கு சொல்லும் போது நீங்க அதை கேட்கல, அன்னைக்கு வந்து கம்பேர் பண்ணீங்க, இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்க. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றே இங்க வந்து சில கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. நம்மை பொறுத்த வரையில இது உலகத்திலேயே மிக சிறந்த முறையில இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இதை நாம் கட்டுப்படுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய முழு பெருமையும் நம்முடைய மருத்துவர்களுக்கு போய் சேரும் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அளவிற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் அரசு நிர்வாகங்கள், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க அமெரிக்காவில் இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது. ஒரு கேள்வி முன்வைத்து உங்கள்கிட்ட விளக்கம் பெறுவதற்கும் ஒரு தெளிவு பெறுவதற்கும் மக்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும். இந்த செய்தி எல்லாம் மக்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஊடகம் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் எல்லாமே அறிஞ்சிருக்கிறாங்க, மற்ற பத்திரிகையில வெப்சைட்ல பாத்துருக்காங்க இந்த புள்ளி விவரங்கள். ஒரு அச்சம் இருக்கு, அந்த அச்சத்தை நீங்க போக்கலாமே. இல்ல அச்சத்தை, ஒரு அச்சமா ஒரு கேள்வி கேட்காதீங்கன்ற வேற ஒண்ணும் நான் சொல்லல. சரி, இல்ல ரெண்டு விஷயம் தான் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னதுல. முதல் விஷயம், மத்திய மாநில அரசுகள் வந்து சரியாக செயல்பட்டிருந்தால் இன்னும் கட்டுப்படுத்திக்கலாம் சொன்னார், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மருத்துவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலதான் இந்த மாதிரி வந்து நல்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னார். அதை ஏத்துக்கிட்ட டாக்டர் ரவீந்திரநாத், மருத்துவர்கள் சரியாக செயல்பட்டதற்கு காரணம் மத்திய மாநில அரசுகள் அதற்கான கட்டமைப்புகளை பெருக்கியது. ஒரு மாதம் அந்த 45 நாட்கள் அந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த நாட்டிற்கு தேவையான கட்டமைப்புகளை, அதாவது கோவிடை சமாளிக்கக்கூடிய கட்டமைப்புகளை இந்த அரசாங்கம் எவ்வளவு விரைவாக அவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த காரணத்தினாலதான் மருத்துவர்களால் மிக சிறப்பாக பணியாற்ற முடிந்தது. அதனால சற்றேனும் சலைத்தது அல்ல மத்திய மாநில அரசுகளுடைய பங்கு. ரெண்டாவது, டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன இன்னொரு விஷயம், அந்த ஆர்டிபிசிஆர் ஏன் வந்து இவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னது அது உண்மைதான். இல்ல திரு நாராயணன், நீங்க சீனால வந்துட்டு டிசம்பர் இந்த நோய் தொற்று பத்தி ஏற்கனவே பேசப்பட்டது, அந்த அப்படி பார்த்து ஜனவரிலேயும் நம்ம கவனம் செலுத்தலை, பிப்ரவரி கவனம் செலுத்தலை, மார்ச்சில் தான் கவனம் செலுத்துகிறோம். அந்த நடவடிக்கைகள் கொஞ்சம் முன்கூட்டி எடுத்திருந்தால் கட்டுப்படுத்திருக்கலாம் என்ற நிலை தான் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது, அந்த விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இல்லை, நான் அதுக்கு தான் ஒரு பட்டியல் படித்தேன், லாக்டவுன் ஒன்ல எவ்வளோ இருந்தது நான் மறுபடியும் வேணா உங்களுக்கு சொல்கிறேன். லாக்டவுன் ஒன்ல எத்தனை பேர் ரெக்கவர் ஆனாங்க, லாக்டவுன் டூவில் எத்தனை பேர் ரெக்கவர் ஆனாங்க, நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். இதை இதுவும் கண்டறிந்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி இதை எப்படி கட்டுப்படுத்துவது, மக்களுடைய விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது, அதற்கப்புறம் பொருளாதார நடவடிக்கைகள் இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். லாக்டவுன் ஒன்னில் 3,34,822, லாக்டவுன் டூவில் 10,57,805, லாக்டவுன் த்ரீல 27,74,801 பேர், லாக்டவுன் ஃபோர்ல 11,87,825, லாக்டவுன் ஃபைவ்ல 96,36,487. இது எல்லாமே படிப்படியா வந்து நாம அதிக அளவில் வந்திருக்கிறோம். ஆனால் ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னதுல அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அந்த 2,500 ரூபாய் விவகாரம், அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உறுதியாக தமிழக அரசு இதை குறைக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து மாநிலங்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களில் கூட இது 800 ரூபாய் 600 ரூபாய் குறைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதை குறைக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது என்னுடைய தமிழக அரசாங்கத்திற்கு என் பாஜகவின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையாகவே வைக்கிறோம். அதே மாதிரி தனியார் இவங்க அந்த மாதிரி ஒதுக்கலன்னா சொல்றதெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உறுதியாக அவை இது வந்து அதிக அளவில் தான் வசூலிக்கப்படுகிறது, உறுதியாக அது குறைக்கப்பட வேண்டும், சாமானிய மக்களுக்கு அது இருக்க வேண்டும். இன்னொன்று, நம்முடைய மருத்துவமனைகளை பொறுத்தவரையில்
பொது மருத்துவமனை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். மிக சிறப்பான ஒரு அருமையான அற்புதமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, நான் நீங்க ரவீந்திரனுடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க. நாராயணனோட வர நாராயண் நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். மக்கள் அச்சப்பட தேவையில்லை தான் சுகாதார சொல்லுது. அச்சப்பட தேவையில்லையா இல்லை அச்சப்பட வேண்டிய நிலை இதில் இருக்கின்றதா, எப்போது எங்கே இருக்கின்றது, உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். இல்லை, டாக்டர் சபர்நாத் அவர்கள் கூறிய அந்த 5 வழிமுறைகள் நாம் பின்பற்ற வேண்டும். நம்மை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முதல் அல்லது மார்ச் மாதம் முதல் மத்திய மாநில அரசுகள் தமிழகத்தில் கூட சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன, கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். மக்களும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். இப்பொழுது லண்டனிலே இருந்து இந்த பிரச்சனை கிளம்பியிருக்கிற பிரச்சனை கூட இந்திய மத்திய அரசு மிக தெளிவாக கூறியிருக்கிறது. அதை நாம் உறுதியாக கட்டுப்படுத்துவோம் என்று மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வெளியே வாருங்கள், முகக்கவசம் அணியுங்கள், கைகளை நன்றாக கழுவுங்கள். இதையெல்லாம் மக்கள் கடைபிடித்தால் உறுதியாக நாம் உறுதியாக இந்த போரிலும் யுத்தத்திலும் வெல்லலாம்.